ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கறது நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட் பத்தி பார்க்க போறோம். அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிக்கா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் யூஜி கோர்சஸ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் சிலபஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2022 நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜேஇல 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜி அண்ட் 50 days ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க பேச்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேச்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு பிளஸ் ஐக்கான் காட்டும். ஸோ இந்த பிளஸ் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் த பேட்ச் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பேட்ச் கோட் இதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண உடனே நீங்க 50 days ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். இல்லை நான் பயாலஜியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா Bio30 அப்படின்னு சொல்லி பேட்ச் கோட் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண உடனே நீங்க 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜியில் ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 2023 நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜேஇல 1 year கோர்ஸ் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 year கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் மட்டும் தான் தரப்போகிறோம். நீங்கள் இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மொத்தம் 6 இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து கொல்கத்தாவில் இருக்குது அண்ட் விசாகப்பட்டினம், சென்னை, கொச்சி, நேவி மும்பை அண்ட் மும்பை போர்ட். ஸோ இந்த 6 இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 6க்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி தான், யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கு. ஸோ இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 17 அஃப்ளிக்டட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லையும் சரி, அதோட அஃப்ளிக்டட் காலேஜஸ்லையும் சரி, இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸையும் நம்ம 4 கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ அந்த 4 கேட்டகரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெரைன் இன்ஜினியரிங். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஷிப்பில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அண்ட் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டடிஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெரைன் இன்ஜினியரிங்கில் நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் 2nd கேட்டகரி. நாட்டிக்கல் சயின்ஸில் நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெக்னிக்ஸ் அண்ட் நாலேஜ் இன்வால்வ் இன் தி நேவிகேட்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் அ ஷிப், ஓகேங்களா? ஸோ ஒரு சேஃபாக வந்து ஒரு ஷிப் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது ஒரு பிளேஸ்லேருந்து எப்படி இன்னொரு பிளேஸ் கொண்டு போகக்கூடிய நாலேஜஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டிக்கல் சயின்ஸ்ல நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஸோ நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 3rd கேட்டகரி. ஸோ நேவல் ஆர்கிடெக்சர்ஸ்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிப்பை எப்படி டிசைன் பண்றோம், ஓகேங்களா? ஸோ ஒரு ஷிப்பை எப்படி டிசைன் பண்ண போறோம், ஸோ அது இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் நம்ம எப்படி டிசைன் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நேவல் ஆர்கிடெக்சர் ஸ்டடிஸ்ல படிப்போம். அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ள நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம எப்படி கடலுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போறோம், அதோட டிசைன்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓஷன் இன்ஜினியரிங் ஸ்டடிஸ்ல நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெரைன் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ கடல் குழு ரிசோர்ஸஸ்லாம் எப்படி நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்றது, அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வேர்ல்டுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய குட்ஸ் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெரைன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். ஸோ அது எப்படி ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணி நிறைய பர்டிகுலர் குட்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிற ஸ்டடிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேரிடைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸையும் நம்ம 4 கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிடெக் கோர்ஸ் மெரைன் இன்ஜினியரிங்ல இருக்கு. ஸோ அந்த கோர்ஸோட டியூரேஷன் 4 இயர்ஸ். ஸோ அது எந்த யூனிவர்சிட்டிஸ் எந்த பிளேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான அட்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நடக்குது, ஓகேவா? ஸோ 2nd கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கான டியூரேஷனும் பாத்தீங்க அப்படின்னா 4 இயர் கோர்சஸ். ஸோ அது விசாகப்பட்டினம்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுக்கான அட்மிஷனும்
காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகேவா? ஸோ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான அட்மிஷனும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ டிஎன்எஸ் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுவோம். ஸோ 1 இயர் கோர்ஸ். ஸோ எந்த சென்னை அண்ட் நேவி மும்பையில் இருக்கு. ஸோ இதற்கான அட்மிஷனும் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகேவா? ஸோ 516 பிபிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ், பிபிஏ இன் மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டியூரேஷன் கோர்சஸ். ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி நடக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸில் பிபிஏ போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் எண்ட் ஆஃப் த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிபிஏ போர்ட்டல்குள்ளே நம்ம போய் நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட், அதாவது இந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோர்சஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிரிட்டீரியா வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது சர்டன் டிபெண்டாக இருக்கும். ஸோ சர்டன் கேட்டகரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது ஒரு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம கவுன்சிலிங் ஃபீஸ் நம்ம போயிட்டு அந்த பர்டிகுலர், அதாவது இந்த ரெண்டு கோர்ஸ் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இந்த கோர்சஸில் நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ இன் ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இது எங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஷிப் டெக்னாலஜி சிஎஸ்டி. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட அஃப்ளிக்டட் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு அப்போ இதுக்கான அட்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த காலேஜ் அவங்க சர்டன் கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க, அவர் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த காலேஜ் நம்ம டைரெக்டாக போய் அவங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி இந்த கோர்சஸில் நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ யூஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூஜி கோர்சஸில் யாரெல்லாம், ஓகேங்களா? ஸோ யூஜி கோர்சஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் யூஜி கோர்சஸ். ஸோ இந்த யூஜி கோர்சஸ்க்கு யாரெல்லாம் எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் நம்ம இந்த அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? தென் செகண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ ஃபார் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதர் கேட்டகரிஸ் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 28 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் கம்ப்ளீஷன் நடந்திருக்க கூடாது ஃபார் மேல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏஜ் லிமிட்ஸ் எந்த டேட்டை ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா August 1. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் 2022 யாருக்கெல்லாம் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலையோ அவங்க எல்லாருமே கிளாஸ் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் யூஜி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்ப பாத்துறோம். ஓகேங்களா? சோ இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஓகேங்களா? சோ இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி கோர்சஸ்க்கு மட்டும்தான். சோ இந்த யூஜி கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 questions கேட்பாங்க. சோ எல்லாமே மல்டி சாய்ஸ் க்வெஸ்சன்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பிஜி கோர்சஸ்க்கு கொஷின் மாடல் டிஃபர் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இப்போ யூஜி கோர்சஸ்க்கான சிலபஸ் எப்படி, ஓகேங்களா? ஸோ எந்த பர்டிகுலர் பார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லையும் கிளாஸ் 12th லெவல், ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 12th லெவல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல கொஷின்ஸாக நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் 12th லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29 மார்ச்லேருந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், ஸோ எப்போக்குள்ளே நம்ம இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 16:05 நம்மளுக்கு
அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், ஃபீஸும் பே பண்ணிருக்கோம், ஓகேவா? சோ மார்க் டெஸ்ட் அண்ட் ஹால் டிக்கெட், ஓகேவா? சோ இந்த பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க் டெஸ்ட் அவங்களே கொடுக்குறாங்க. சோ அது என்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 19/5 அன்னைக்கு தான் நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதுக்கான எக்ஸாம், அதாவது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 29/5/2022 அன்னைக்கு நடக்குது. அண்ட் இதுக்கான ரிசல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3/6 அன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு, அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ கோர்ஸ் ஸ்கோர் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 6/6 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ரைட். ஸோ அன்னைக்கு போய் நம்ம கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிபிஏ கோர்சஸ், ஸோ பிபிஏக்கு நம்ம தனியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில வரவங்களுக்கு 200 rupees நம்ம பே பண்ணோம். அண்ட் ஓபிசி கேட்டகரியில வரவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 200 rupees ஃபார் பிபிஏ கோர்சஸ்க்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ல வரவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 140 rupees பே பண்ணிருக்கணும் பிபிஏ கோர்ஸ்ல, ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 700 rupees ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சென்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்ம போய் டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் தான், சாரி இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் போய் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ அண்ட் அவுட் சைட் த ஸ்டேட்ஸ், ஸோ பக்கத்து ஸ்டேட்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பெங்களூர், விசாகப்பட்டினம், காலிகட், கொச்சின், திருச்சூர், ஓகேங்களா? ஸோ இந்த 5 சிட்டிஸில் எது உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கோ நீங்கள் அங்கேயும் போய் உங்களோட இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பிபிஏக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிபிஏக்கான அப்ளிகேஷன்ஸ் நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணிடணும், சாரி எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 29 மார்ச் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25/5 இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட், நம்ம ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் எப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/6 அப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளோட நேம் அதில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும், ஓகே? கவுன்சிலிங் ஃபீஸ் அண்ட் அட்மிஷன் ஃபீஸ்க்கான பேமெண்ட் நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் லிஸ்ட் ஆஃப் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் பிபிஏ கோர்சஸ், ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். 3 years பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் அண்ட் 3 years பிபிஏ கோர்ஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ், ரீட்டைல் அண்ட் இகாமர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கேம்பஸ்ல இருக்கு. அண்ட் 1 year டிப்ளமோ கோர்சஸ் இன் நாட்டிக்கல் சயின்ஸும் சென்னை கேம்பஸ்ல இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், எங்க போய் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரௌசர்ஸ்ல இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி IMU அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வெப்சைட்ஸ் நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி காட்டும். ஸோ வெல்கம் டு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ் காட்டுது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா IMU.edu.in அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்மிஷனோட வெப்சைட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இதோட சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி பிபிஏ. ஸோ இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி பிபிஏ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிபிஏ அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோஸில் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அண்ட் யூஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோஸில் பார்த்தோம். தட்ஸ் இட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.